பாத்துட்டேன். டேய் எல்லா அம்மாக்கு இதான்டா வேலை. வெயிட் பண்ணு சச்சின். ஏய் என்னடா ஆடுற நீ? அவன் தான் ஷார்ட்டா தானே போடுறான், ஏறி வந்து அடிக்க வேண்டியதுதானே. ஒழுங்காடுற. ஏய் தர்மேந்தர் சச்சின் பாத்துக்கோ. ஏய் சி பேட் கூட கிரிக்கெட்ல இந்த ஷார்ட் கிடையாது. புர்ரா என்னடா? ஏய் மச்சான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோடா. சூப்பரா இருக்கு பிராக்டீஸ். ரெண்டு பால் போட சொல்றா. ஏய் ஓடுற. டேய் எல்லாரும் பாத்து கத்துங்கடா. எங்கடா போடுற? லெக் சைட்ல ஏன் போடுற? என்னண்ணா அச்சா வெளில போயிடும் தெரியும்ல, ஒழுங்கா போடு. ம் போடுற. ஷாக்ஸ் டீமோட கேப்டனா இருக்கான். நிறைய புதுமுகத்தெல்லாம் வச்சு ஷாக்ஸ் டீமோட பாரம்பரியத்தை காப்பாத்திட்டு இருக்கான். அவங்க அப்பா ஆரம்பிச்ச டீம்ங்கிறதுனால ஷாக்ஸ் டீமை விட அவனுக்கு மனசே இல்ல. இஸ் வெரி க்ளோஸ்லி அட்டாச்ட் டு தி டீம். இப்போதான் ரீசன்ட்டா கல்யாணம் ஆச்சு, அதுவும் லவ் மேரேஜ். அ வண்டர்ஃபுல், அ பியூட்டிஃபுல் சீட் பொண்ணு. சத்தியமா எங்களுக்கும் தெரியல அவனுக்கு எப்படி அந்த பொண்ணு உசாராச்சுன்னு. சாரிமா சாரி. அவனுக்கு அந்த முன்னாடி இருந்த மெக்கானிக் ஷெட்டோட சேர்த்து இப்போ புதுசா ஒரு பேட்டரி கடையும் வச்சிருக்கான். லைஃப் ஃபுல் சார்ஜ்ல போயிட்டு இருக்கு. பட் ஷாக்ஸ் டீம் தான் அவன் நினச்ச மாதிரி போகலை. ஏழுமலை சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கான். அதோட இன்னைக்கு 4-5 ஆம்புலன்ஸும் வச்சுருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு. வெரி ரொம்ப குட் அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். இவன் என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு. எவ்வளோ குடிக்கணும் எவ்வளோ குடிக்கிறது என்னதான் செய்யா? ஊத்த சொல்ல அவனை ஊத்துறா. இல்ல என்ன மாட்டி விடணுன்றதுக்காக இந்த கோபியும் விஸ்கியும் மேல சீனம் ஊற்றி விட்டானுங்க. என்னது ஒரே நாத்தம்? ஒரு 2 முறை வாந்தி எடுத்துட்டேன். இதுக்கு தாங்க நான் படிச்சு படிச்சு சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரியாவே அமையலன்னு. அவங்க கூட எல்லாம் சேராதீங்க, உங்களை கெடுத்து விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்ல வைஃப் அமைறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பிசு சார் படத்துல மட்டும்தான் பாக்கலாம். யோ சாப்பிட்டு தான் தொலையேன். பச்சி ஆள் குறையுது, மேட்ச் குறையா? ஏய் வண்டியில இருந்து இறங்கடா ஃபர்ஸ்ட். வேண்ண பழனி, இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, போலீஸ் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிருக்கான். பட் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம். அப்பா போலீஸாக இருந்தும் நோ யூஸ், செலக்டே ஆக முடியல. ஊரை சுற்றி நிறைய கடன். அவன் கோபத்தில் சொன்ன வார்த்தை நிஜமாயிருச்சுங்க. அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஏழ்மலையோட தங்கச்சியை. ஒரு பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், வைஃபுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஜாஸ்தி. என்ன தான் இவன் டமி பீஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அவன் வைஃபுக்கு அவன் புருஷா மன்மதன் தானே. உள்ளூரில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுகிறான். தம்பி காலையில உன்ன சிங்கப்பூர் எம்பசிட்ட பார்த்தேன். யாரு? நானா? ஹேய் நம்ம பிலிப் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ வேலைன்னு சொன்னான்டா. நான் எதுக்குடா சிங்கப்பூர் எம்பசில போயிட்டு லூசு மாதிரி. சரி நான் அப்புறம் பேசுறேன்டா. ஆமாங்க, அவன் ஃபாரின் போற பிளான் அவ்வளோ டாப் சீக்ரெட்டா வச்சிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியாம. என்னங்க அங்க என்ன போன்ல பேச்சு? அதோ வரமா. மச்சி ஆல் குறையுது, மேட்ச் குறையா? கொன்றுவேன், ஓடி போயிரு. கார்த்தி, நம்ம கார்த்திக்கும் செல்விக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷமாச்சு. ஒரு பையன் பேர் சச்சின். கார்த்திக்கு தன் பையனை சச்சின் டெண்டுல்கர் ஆகணும்னு ஆசை. பட் சச்சினுக்கு, டேய் சச்சின் வெளில போய் கிரிக்கெட் விளையாடுறான். போப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கே வைக்கிறேன். உன் வயசில் நாங்கள் வெயிலில் போய் விளையாடுனால தான் இப்போ ஃபிட்டாக இருக்கும். ஆனால் இந்த காலத்து பசங்க டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ பாரு வீடியோ கேம் ஐபேட்லேயே உட்காந்துருக்கீங்க. எங்கள் வயசு வரும்போது உங்கள் லைஃப் பற்றி யோசிச்சு பாருங்களா. டேய் அட்லீஸ்ட் இதில் கிரிக்கெட் விளையாடுறா. அப்பா அது போரிங் கேம்ப்பா. இவனுக்கு சச்சின் பேர் வச்சதுக்கு பதிலாக பிரேம்ஜினே பேர் வச்சிருக்கலாம் போல இருக்கே. கார்த்திக் இப்போ அவங்க அண்ணன் குணா கூட இல்லை. இப்போ அவங்க அண்ணன் குணா தெலுங்கு சினிமா ஃபீல்டில் சம்பத்துங்கிற பேரில் பயங்கர வில்லனாக கலக்கிட்டு இருக்காரு. இஸ் அ பிக் டான் இன் தெலுங்கு சினிமா. ஒரு காலத்தில் பல பேரை அடிச்சிட்டு இருந்த இவர் இப்போ பல ஹீரோக்கள் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் அனுப்புகிற காசு தான் இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கான் கார்த்திக். இங்கே பழைய 500-1000 கூட ஒரு சின்ன கமிஷனுக்கு மாற்றி தரப்படும். இந்தாங்க சார், இதான் கார்டு, மகிழ்ச்சி. பட் திஸ் இஸ் நாட் இஸ் மெயின் பிஸ்னஸ். சினிமாவை பற்றி ஒரு இமி அளவு கூட தெரியாமல் சினிமா விமர்சனம் பண்ணுற யூடியூப் ரிவ்யூவர்ஸில் இவனும் ஒருத்தர். எஸ் இஸ் ஒன் அமங் தெம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜேம்ஸ் கேமரா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அவதார் படத்தை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியும்? வியட்நாம் காலனி. கரெக்டா? வியட்நாம் காலனியில் பிரபு சாரும் கவுண்டமணி சாரும் அந்த காலனியில் இருக்க மக்களை காலி பண்ணுறதுக்காக போவாங்க. கடைசியில் அவங்களோடய சேர்ந்து எதிரியே காலி பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் படத்தில் ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸோட
ஊர்ல இருக்க மக்களும் காலி போட்டதுக்காக போறாரு. கடைசியில அவங்களுடைய பழகி சேர்ந்து யார் அமிச்சாங்களோ அவங்களே காலி பண்றாரு. மிஸ்டர் கேமரான், நீங்க யாரோட ஏமாத்தலாம், நான் கார்த்திகான என்ன ஏமாத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ லேக்காக இருக்கு. ஹலோ ப்ரொடியூசர் சார், சொல்லுங்க. ஓ, அக்கௌண்ட்ல காசு போட்டாச்சா? ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துறேன். படம் அவ்வளோ டைட்டாக இருக்கு, ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ராடனரி, ஒரு சீன் கூட நீங்கள் நவர மாட்டீங்க, கண் ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். ஏய், நீ என்ன பெரிய ரிவ்யூ? ஆமாம் ப்ரோ, எல்லாம் அப்படி தான் சொல்லுங்க. ஓகே, தலைவரை பற்றியே தப்பாக பேசலையா? கொண்டு விடுவேன் பார்த்துக்க. ஓ, தேங்க்யூ. ஏ, இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் மச்சி. ஆள் குறையுது, மேட்சுக்கு வரியா? தயவுசெய்து தப்பான செய்யுது மச்சி. கிறிஸ்டோஃபர் நலன் படம் ரிலீஸ் ஆகுது, அதை நான் தான் ரிவ்யூ பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் ஆகணும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, அது சரியாக போல. அதை இன்னும் கொஞ்சம் பில்டப் பற்றி சொல்லி ப்ரொடியூசர் சொல்கிறாரு. ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் காசு வந்துடுச்சு. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக பல எதிரிகள் இருக்காங்க. உங்களை துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாருங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒருத்தி, அவ கூட இருக்க வேண்டியதானே. இனிமேல் லேட்டாக வந்தீங்க, வெளியில் தான் படுக்கணும். ஓ சாரிங்க, நம்ம தப்பான வீட்டுக்குள்ள வந்துட்டோம். பசங்க தூங்கிட்டாங்க. எடிட்டரே, இந்த வீடு இல்ல பா. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல அவ கூட தான் சாட் பண்ணிட்டு இருந்தீங்க. பர்சனல் டைட்ல குடிக்க மாட்டேன் நீ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. பூ சுத்திட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு கல்யாணம்? சிங்கிள் டீ கேட்டதுக்கு அவளோ பேசுறேன். நான் சட்னி இல்ல. எவ்வளவு திட்டாலும் உங்களுக்கு சொரணையே கிடையாதுங்க, ஏன்னா எல்லாருக்கும் பழகி போச்சு. பட் இவங்க அத்தனை பேருக்கு ஒட்டுமொத்தமா ஒரே எதிரி. ஏன்பா தம்பி? எஸ். அந்த ஃபார்ச்சூன் பாஸ்மதி ரைஸ்ல அடிச்சியா? அந்த புது 2000 நோட்டுங்க இப்போ கொண்டு வர. சீக்கிரமா. நம்ம சீனு அப்பா, உனக்கு என்ன விட உன் பொருட்டு தானே முக்கியம். அப்ப என்னோட தண்ணிக்கு வரமாட்டியா? சீனு சரகடிக்கு போட்டோ போட்டு போடுறேன். சொன்னீங்க என்ன இது? சீனு 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 சீனு. உங்களுக்கு அவன் தான் முக்கியம். நான் இருக்கு, அவனே கல்யாணம் பண்ணி தொலை வேண்டியதானே. டேய், இந்த சீனு டாக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா. எங்க மச்சி, எந்த பொண்ணை காட்டாலும் வேணான்றடா. டேய், அட்லீஸ்ட் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை சொல்றானா? கேலண்டரை காமிச்சு, இது மாதிரி பொண்ணு வேணும், மகாலட்சுமி போட்டோ காட்டணும். அதுக்கு அவன் கேலண்டர்ல இருக்க பெருமாள் மாதிரி இருக்கணும். நான் அப்படிதானே இருக்கேன் பாரு. ஐயோ, சீனோட மளிகை கடை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆயிடுச்சு. மனோகரன் இப்போ அர்னாண்ட் அவர் கூட இல்லை, ஆரேபுரம் பக்கத்துலேயே பெரிய கடையை ஓபன் பண்ணிட்டாரு. இப்போ முடியத்தவரை எல்லாத்தையும் வெட்டுறாரு. ஆனால் அவரை கேட்டால் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் நான் தான் சாக்ஸ் டீம் மேனேஜர். அச்சி, ஆள் குறையுது, மேட்ச் குறையா? ஓ தாராளமா, நான் வரேன். ஏன்பா தம்பி, நான் உன்னை கேட்கலப்பா, ரகுவை கேட்டேன். அவன் இங்கே எங்கே இருக்கான்? கதை சொல்லுமா? ஓகே, என்ன கதை? நான் உனக்கு காக்கா கதை தெரியுமா? ஓகே, அவன் நல்ல கதை சொல்வான். என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் தூங்கிடுங்க. சாதா ப்ராமிஸ்ல டிக் பண்ணி ப்ராமிஸ். இங்க இந்த சீனை திருந்தவே மாட்டானா? என்னாச்சு? வரும்போது கட்டிங்க போட்டு வந்துட்டான் போல. இல்ல, எங்ககிட்ட அவன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணானே. அவன்லாம் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி சுத்திட்டு இருக்கான். வா குடிக்கலாம். விகம் இப்போ யூ கோ, இவ தூங்குறது அப்புறம் வி ஆல் கம். இந்த ஃபயர்ல எரிதுடா, வாடா குடிக்கலாம். ஹலோ, குட் மார்னிங். நீ வரமாட்டான்ப்பா. பாத்தீங்களா, இந்த வாரம் குஷ்பு போடுவியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு செல்வி. பட் ஆக்சுவலா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி எல்லாம் இல்லங்க, டெய்லர்ட்ட கொடுத்தா தச்சு கொடுத்துருவான். சார், நான் உள்ளே டிக்கெட்லாம் கொடுத்துட்டேன். அப்போ ஓகேப்பா. சார், எஸ், சரக்கு அடிக்கிறீங்களா சார்? யார்? சாரி சார், தெரியாம. தம்பி சரக்கு இருக்கப்பா. சார் இருக்கு சார், எல்லாமே இருக்கு.
கடைசி நேரத்துல சொல்லி காப்பாத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கோம். அது எப்படா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இருக்கும் போது மத்தவங்கள ஒண்ணு அடிக்க விட முடியும். தேங்க்ஸ் மச்சா. மச்சி இது புடி. ஏண்டா நாங்க தான் அடிப்போம். ஏய் என்ன மச்சா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆம்புலன்ஸ்ல வந்து இருக்க? இல்ல மச்சி, என் டீம்ல ஏழு மலைன்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கான். வண்டி தான் இருக்கு. உடனே மச்சி போறா. சில பல பேர் சாப்பிட்டதுக்கு அது சேர்ற, அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு மேட்ச் போறோம். ஓகே இல்ல யப்பா தம்பி, எங்க வீட்ல டிவி ரிமோட் வேலை செய்யலப்பா. அந்த மாதிரி தான் சொல்றியா? ஏழு மலை என்ன ஏழு மலை, மேட்ச் இருக்கு. என்ன பேசுறாங்க? இந்த ஆய் போய் இருக்கு. அப்ப நான் போய் அலமிட்டு வந்தறேன். டேய் 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 ஆய் போய். டேய் டேய் நேத்து 40 சத்தியம் போட்டீங்க மேட்ச். ஒரு தலி ஒரு தடவை இட் பண்றோம் அப்படி இப்படி. இப்ப என்னடா இப்போ உன்னை இவ்ளோ அவாய்ட் பண்ணி ஏன்டா பேசுறோம்? தயவு செய்து புரிஞ்சுக்கோ, உன்னதர சத்தியம் பண்றேன். மேட்ச்ல வர முடியாது. சுத்தமா நேம் இல்ல. எல்லாம் கொஞ்சம் கூட சரியடா. உங்க நம்பி தான் கேக்குறது. நீங்க வந்தா தான் அலமிட்டு சச்சி நடந்துக்கறா. போங்க. அரவிந்த்னா எப்படி இருக்கீங்க? எனக்கேமா கடவுள் புண்ணியத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புரியுதா? ஏவா அந்த செமி ஃபைனலோட இந்த பரபரப்பான ஆட்டத்துல 20 ரன்கள் தேவைப்படுது. இன்னும் ஒரே ஒரு பந்து தான் மீதம் இருக்கு. ஆஜி தகாந்தரை போல அசால்ட் ஆரம்பித்த அந்த பந்தோடு ஜெய்போண்டால் அவன் அணியினர். அப்படிதான் தோப்ப உனக்கு அணியினரை வீழ்த்தி நமது தோனி பிரதர்ஸ் கோப்பையினுடைய இந்த ஃபைனல் மேட்சில் 8வது முறையாக இவங்க தான் அது போட்டு அடிச்சாங்க. ஆமா மச்சி. ஆமாச்சி. சரி சரி கொடுத்துருவா. சைக்கிள் ஓட்டுற மாதிரி சின்ன வயசுல ஓட்டி கத்துக்கிட்டோம்.
வாழ்க்கை பூரா சந்தோஷமா ஓட்டலாம். இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 100 அடிப்பேன். டே கோபி, ஏன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50வது அடிப்பேன், பாத்துக்கிட்டேறேன். பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்னைக்கு. புது பயலுகளை ஓ, லீக் மேட்ச்ல போல்டுனா போல்டு, செமிஃபைனல்ல போல்டுனா சிக்ஸா? வேற என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க? அடல டெர்ம்ஸ். ஏன் ஊர்க்கே வந்து மரியாதையில பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்துங்க மாமா. ஏய் கூப்பிடுமா அந்த சின்ன ஒரு கேப்டன? எந்த டீம்னாலும் பரவாயில்லை, நாங்க ஆடுறோம். சட்டு பண்ணி டாஸ் போட்டு ஆரம்பிச்சுடுங்க. வா வந்தால அவன் அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கேப்டன் அரவிந்த் விடல பயல்களையா இறக்குவார்னு பார்த்தா அங்கிள்ஸையா இறக்கிருக்காப்லையா. மேற்கால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே ஆட்டக்காரன் போலயே காமெடி பீசா இது. ஹே ஓடுறா என்ன டேய், ஃபோர்ரா இல்ல சிக்ஸ் அடி? ஏன் ஓடுற? ஓட முடியல, வயசாயி போச்சு. பால் மாட்டலடா, 11 வயதுல கமல். எதுக்கு பா ரிட்டர்ன் டிக்ளேர்? மேயிர மாட்ட நக்கிர மாடு கெடுக்கிற கதையா? நல்லா விளையாண்டு இருந்த அரவிந்த் அனுப்பிட்டு இருந்த சீனு வந்தாப்ல, இப்ப சீனுக்கு செல்ப் எடுக்காம பழனி அழைச்சிருக்காப்ல. செல்ப் எடுறா. எப்படி போட்டாலும் கடைசி ஓவரின் கடைசி பந்து இந்த பந்திலேயாவது சின்னமனூர் அணி கண்ட்ரோல் பண்ணதானே பாப்போம். எங்களையா பல்லாங்குழி விளையாட சொன்ன? உங்க வீட்டுல சமத்து பொண்ணு இருந்து அமுச்சு விடுனா? கோவர்தா, 5 வருஷம் ஃப்ராட் பண்ணி தான் கப் அடிச்சீங்க. இப்ப கப் அடிச்சு காட்டுங்க. 4 பயலுக்கு வந்துட்டாங்க, துள்றியா? பாக்குறேன்.
கண்ணாடி காணுமே, ஏ கண்ணாடி கிறான் கண்ணுதில்ல. ஐயோ அப்பா, ஐயா இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுப்பா. மச்சான் எந்திரிங்கடா, ரகுவ காணண்டா. வீட்டுல இருந்து போன் அச்சுனே இருக்காங்கடா, இன்னைக்கு அவன் நிச்சயதார்த்தம்டா, கலையும் போனோட நம்மளாம். ரகு மாப்பிள்ளைய காணும், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. பிடிச்சிட்டேன். ஹேங் ஓவர். இங்கிலீஷ் படம் வெங்கட் பிரபு. வெரி பேட். அதுக்கு நான் அப்படியே வா. மாப்பிள்ளை இருக்கானா? சாரி எவ்ரிபடி, இது கம்ப்ளீட்டா வேற படம். தேங்க்யூ, இதை வந்துடுறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு என்ன பாட்டு பாரு. அவன் எந்த ஒண்ணு, ஐயோ யாரா இந்த பொண்ணு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். வரேன், எழுப்பு எழுப்பு. ஏய் ரகு, ரகு. Hi guys. Good morning. Hey. யார் அந்த பொண்ணு? நான் இப்போ எங்கே வந்தேன்? கரெக்டாக சொல்லா, கரெக்டாக சொல்லா. சொப்பன சுந்தரி உன்னை சும்மா இருங்கடா. வாழ்வுடா. அப்பா என்ன பண்ணு, கூலா யோசிப்போம். நேத்து நைட்டு அவ கழுத்துல தாலி இருந்துச்சா? எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. டேய் கழுத்துல தாலி இருந்துச்சா யோசிச்சு பாருங்கடா. தெரியல. நேத்து ஒருத்தி தாலி கட்டுறான், இனி ஒருத்தி மோதிரம் போடுறான். என்ன இப்ப பாக்குற, உன் பயல்களோட பேசணும். வெள்ள கூட்டியா? இந்த மங்கினி மண்டி அரவிந்த் மட்டும் கூட்டி வந்துடாத. சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சம டான்ஸ்ல உங்களை நான் சாங்ல பார்க்கவே இல்லையே. அடியே, அந்த சாங்க்கு டான்ஸ் மாஸ்டரே நான் தான்டி. சொப்பன சுந்தரிய அந்த மங்கினி பையன் அரவிந்த் கூட்டி வந்தேன் நினைச்சியா? அடி அந்த மாப்பிள்ளைகளா, இதெல்லாத்தையும் செட்டப் பண்ணதே நான் தான். சார் அது எது சார் போட்டோலாம் எடுக்கிறீங்க? பாசு பாசு, டென்ஷன் ஆகாதீங்க பாசு. போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நாளைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீங்க தோக்குறீங்க. நான் சொல்றாப்புல செஞ்சா போட்டோவை டெலிட் பண்ணிடுறேன் பாசு. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நாங்க விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெயிப்போம். அந்த இன்னைக்கு தான் நேத்து. நீங்க யாரு என்ன என்னமோ உசுர குடுத்து ஆடுவீங்களாமே.
எல்லாம் எனக்கு தெரியும். தோத்துருங்க பாஸே, போட்டோ டெலிட் பண்ணிடுறேன். ஐயோ சார், நாங்க நாளை யாரும் கிரவுண்டு பக்கமே போக மாட்டோம். நீங்களே ஜெயிச்சதா வச்சுக்கோங்க. தப்பு 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 தப்பு. நேத்து கிரவுண்ட்ல எப்படி பேசுனீங்க? அதை என் ஊர்ல இருக்கிற பூரா பயலும் பார்த்தாங்க. அதே ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு மேட்ச தோக்கணும், அதை நான் பார்க்கணும். எதுக்கு தேவையான பிரச்சனை பண்றீங்க? நாங்கதான் தோத்துருவோம்னு சொல்றோம்ல. பயப்படாதீங்களா சின்ன பயல்களா? சொன்ன சொல்ல மீற மாட்டேன் இந்த மருது பாண்டி. நாளைக்கு மேட்ச்ல தோத்துருங்க, இந்த போட்டோவை டெலீட் பண்றேன். அந்த சுப்ர சுந்தரி நம்பர் கிடைக்குமா? நாளைக்கு தோத்துறீங்க, இந்த போனு சுப்ர சுந்தரி உங்க அக்கா நம்பர் எல்லாம் தரேன்டி. ரகுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். அரவிந்துக்கு தெரிஞ்சுனா தேவையில்லாம ஓவரா பண்ணுவான். நாளைக்கு நம்மளே பிளான் பண்ணி இந்த மேட்சை தோத்துருவோம். அதான் கரெக்ட். சரி, இந்த ஜஸ்ட் மிஸ் அந்த சுப்ர சுந்தரி பக்கத்துல ரகுக்கு பதில நான் படுத்திருந்தேன்னு வையன். அந்த மாதிரி போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்தையும் நானே போடுவேன். ஏன்னா எனக்கு பயமே கிடையாது. என்னெல்லாம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏப்பா தம்பி.